ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 4000 இருந்து வரும். 4000 வரும். இதே வெளியே வாங்கினா, வெளியே வாங்கினா உங்களுக்கு 5000. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 5500-6000 அந்த ரேஞ்ச் வரும். உங்கள் பிராண்டடு நல்ல குவாலிட்டிலேயே வந்து 4000 ஸ்டார்டிங்லேருந்து இருக்குங்க. இருக்குங்க. வந்து உங்களுக்கு இவ்வளோ டிஸ்சார்ஜ் கிடைக்கும், 58 meters வந்து உங்களுக்கு இவ்வளோ டிஸ்சார்ஜ் கிடைக்குங்கிறத நம்ம இதுலேருந்து பண்ணிக்கலாம். டெஸ்டிங் போடுறது மூலயமா, நம்ம க்ளோஸ் பண்ணுற மூலயமா நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வரைக்கும் பம்ப் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பிளெயினான ஒரு ராடு தான், இதிலிருந்து தான் ஷாஃப்ட்டு, இதிலிருந்து தான் நம்ம ஸ்டெப்பாக உங்களுக்கு மிஷின் பண்ணி ரோட்டர் போட்டு ரோட்டர்லேருந்து உங்களுக்கு பம்ப் டிஸ்சார்ஜ் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வரும். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து உங்களுக்கு பாடி அதோட பார்ட்ஸ் எல்லாமே மிஷினிங் அப்படியே பார்க்கலாங்க. காப்பர் ரோட்டரு, இது வந்து காப்பர் வருங்க. ஓகே, மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அலுமினியம் வரும். ஓகே ஓகே ஓகே, அலுமினியம் டைகாஸ்டிங்ல வரும். இப்போ பம்பனவே இதான் மெயினா? ஆமாங்க, இதான் மெயின் ஒர்க், இதுதான் மெயின் சுத்துறது, மோட்டர் ரொட்டேட் பண்ணக்கூடிய பார்ட்டே இதுதான். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ லாஸ்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம எங்கிருக்கும் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தான் இருக்கிறோம். கோயம்புத்தூர் இருக்க வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சர் யூனிட், அதாவது வீட்டு தேவைக்காகட்டும் சரி, கமர்ஷியலுக்காகட்டும் சரி, அக்ரிகல்ச்சருக்காகட்டும் சரி, பம்பு மேனுஃபேக்சர் யூனிட் தான் வந்துருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பம்பு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பிராண்டுக்கும் நம்ம இவங்க பண்ணுற பம்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன ரேட்டிங்கில் இவங்க கொடுக்குறாங்க, அதாவது இவங்க எவ்வளோ எப்படிலாம் வாரண்ட்டி கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பம்போட டெமோவும் உள்ளது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கற்றுக்கிங்க, வாங்க வீடியோ போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மேனுஃபேக்சர் யூனிட்ல என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வணக்கம். வணக்கம். இங்கே வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட் யூசேஜுக்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் கமர்ஷியலுக்கு வர சம்மர்சபிள் பம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பம்ப்ஸ், பம்ப்ஸ். ஓகே, பம்ப்ஸ்னா அதாவது வீட் யூஸ்க்குன்றீங்க, அக்ரிகல்ச்சர்னு சொல்றீங்க, அந்த மாதிரி வெரைட்டியா இருக்கா? ஆமாங்க, பம்ப்ஸ் பார்த்துக்கும்போது இப்போ நார்மல் வீட் யூசேஜுக்குன்னா நம்ம தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். ஆமா, அதுக்கு நம்ம கொடுக்குறோம், அதுக்கு ஒரு மாடல் வரும். இப்போ அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரா 2 ஏக்கரா அந்த மாதிரி நிறைய பாசனம் பண்றதுக்கு தண்ணி ஜாஸ்தி தேவைப்படும், அதுக்கு வந்து பம்பு தனியாக இருக்குங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் பார்க்கும்போது 24 hours ரன் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு 24 hours ரன் ஆகிற மாதிரி ஒன்றும் தனி மோட்டரு எல்லாமே அந்த மூணு வகையான வெரைட்டி இங்கே தான் பண்ணுறீங்க? ஆமாம், இங்கே தான். ஓகே, பட் ஆனால் ஒரு பிராண்டு, ஆமாம், பிராண்டுக்கும் இப்போ நம்மளுடைய பம்புக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு? இப்போ நம்மளோட பிராண்டட் தாங்க, அது அட்வர்டைஸ்மெண்ட்னால அவங்களுக்கு நிறைய எல்லா பக்கமும் தெரியுது. நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் இங்கே கோயம்புத்தூர் லோக்கல் மார்க்கெட் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால வெளியே இருக்கிறதுல. நம்ம கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா பிராண்டடுக்கு இருக்கிற ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஓ 5-star ரேட்டிங்கோட எல்லாமே இருக்குங்க. எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேஷன் முதற்கொண்டு எல்லா சர்டிஃபிகேஷனும் இருக்கு. ஓகே ஓகே, அதனால உங்களுக்கு பிராண்டடுக்கு ஈக்குவலானதான் நம்மளதும். ஓகே, ஏன்னா அவங்களோட எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நிறையா சேல்ஸ் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து பார்க்கும்போது பிராண்டடில் வந்து ஒரு 60% ப்ரைஸ் தான் வரும். ஓ, இப்போ வந்து பிராண்டட் வந்து ஒரு பம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10,000 வருது அப்படின்னா நம்ம இதில் 6,000 அந்த ரேஞ்சு தான் வரும். அப்போ 40% வந்து மீதி சேவிங். ஸோ ஓகே, இப்போ வந்து பம்புன்னு எடுத்துட்டாவே ஒரு எவ்வளோ வாரண்டி இருக்கும், பிராண்டில் எவ்வளோ இருக்கும், நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும்? ஸோ பிராண்டில் பார்த்தீங்கன்னா 1 year சர்வீஸ் வாரண்டி, அதாவது இப்போ வாங்கிட்டு போய் ஒரு 6 months ஏதோ கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா கொண்டு வந்து கொடுத்தா வந்து ஒரு 1 weekக்குள்ளே வந்து என்ன கம்ப்ளைண்ட்டோ ரெக்டிஃபை தான் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீயாக. நம்மளதில் பார்த்தீங்கன்னா 1 year ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ ஒரு 6 months வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து 1 year ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். அதாவது இப்போ இந்த பீஸ் கம்ப்ளைண்டாக இருக்கு, சரி வேறு பீஸ் கொடுத்துருவோம். ஓ, வேறு பீஸ் பண்ணி கொடுத்துருவோம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, எவ்வளோ வருஷம் வாரண்ட்டி இருக்கும்? வாரண்ட்டி 1 year. 1 year தான். 1 year. ஓகே, ஸோ நம்மளுடைய குவாலிட்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் ஓன் மிஷினிங்கே, வெளியிலிருந்து எதுவும் ஜாப் ஆர்டர் கொடுக்கறது இல்லை, நம்மளே மிஷின் பண்ணி A to Z நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுறதுனால ஒன்றொன்றும் குவாலிட்டியாக நம்ம பார்த்து பண்ணுறோம். நம்ம நேம் என்னங்க? நம்ம நேம் வந்து பவர்டெக்குங்க. பவர்டெக், பவர்டெக். இப்போ பவர்டெக் இங்கே மட்டும்தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது? இங்கே மட்டும்தான் மேனுஃபேக்சர், வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஆனால் வெளியே கடையில் இருந்தாலுமே அது இங்கிருந்தால் போயிடும், இங்கிருந்தால் சப்ளை பண்ணுறோம். ரைட், ஓகே. இப்போ நம்மளுடைய லொக்கேட்டட் எங்கே இருக்குது? இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சரவணம்பட்டி பக்கத்தில் இருக்குங்க. சரவணம்பட்டி CRI ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஆமாங்க. ஸோ ஓகே, நம்மகிட்ட வாங்கணும்னா ஆன்லைனில் வாங்கணுமா இல்லை நேரில் வந்து கூட பார்த்து வாங்கி? நேரில் வந்து வாங்கலாங்க, இல்லாட்டி நம்ம ஷோரூம் இருக்குது, ஒன் ஷோரூம் இருக்குது. ஓகே, ஷோரூமில் கூட வந்து நம்ம வாங்கிக்கலாம். சூப்பர். இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாங்க. இப்போது பவர்டெக் வாட்டர் பம்புனாவே ஒரு தனியாக எது எந்த பம்புலையும் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் இல்லையா? ஆமாம். அது என்ன? இப்போ நம்ம லோக்கலில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டரை வந்து மெயின் பார்ட்டுங்க, மோட்டர்லேயே வந்து உங்களுக்கு ரோட்டர் தான் மெயின் பார்ட்டு. அது வந்து அலுமினியம் டைகாஸ்டிங் தான் பண்ணி போடுவாங்க. நம்மளோட இதில் பார்க்கும்போது உங்களுக்கு காப்பரில் வரும்.
காப்பர் ரோட்டர் வரும், காயிலும் காப்பர் தான் வரும். அலுமினியம் பண்ணதுனால என்ன ஒரு உங்களுக்கு எஃபிஷியன்ட் பண்ணதுனால என்ன? அலுமினியம் போடும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியாகும், ஏன்னா அலுமினியம் விட காப்பர் தான் உங்களுக்கு குட் கண்டக்டர். மேக்னெட்டிவிட்டி வந்து உங்களுக்கு அதில் தான் நிறைய கிடைக்கும் காப்பரில். இப்போ நம்ம ரோட்டரே பார்க்கும்போது வந்து காப்பர் ரோட்டர் தான் 100%. எதுங்க இங்கே இருக்கு பாருங்க, இது ஆமாங்க இந்த காப்பர் ரோட்டர், இது வந்து காப்பர் வருங்க. ஓகே, மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அலுமினியம் வரும். ஓகே ஓகே ஓகே, அலுமினியம் டைகாஸ்டிங்கில் வரும். இப்போ பம்ப் பண்ணவே இதான் மெயினா? ஆமாங்க, இதான் மெயின் ஒர்க், இதுதான் மெயின் சுற்றுறது. மோட்டர் ரொட்டேட் பண்ணுறக்கூடிய பார்ட்டே இதுதான். ஓகே ஓகே ஓகே, சரிங்களா. அப்போ இதுதான் எவ்வளோ முக்கியம்னா, இதுதான் ஹார்ட் மாதிரி, காயிலும் இது வந்து ஹார்ட் மாதிரி. ஓகே, உங்களுக்கு இதில் வந்து காப்பர் போடும்போது தான் உங்களுக்கு மோட்டரோட எஃபிஷியன்சி நல்லா கிடைக்கும். இந்த 5-star ரேட்டிங் அப்படி தான் வரும், அப்போ தான் கொடுக்க முடியும் நம்மளுக்கு. ஓ, நம்மளுக்கு 5-star ரேட்டிங்? 5-star ரேட்டிங் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினிங்கில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நான் மோட்டரில் வந்து ஷாஃப்ட் தான் மெயினுங்க. அது வந்து உங்களுக்கு எப்படி மிஷினிங் ஆகும்னா, ஒரு பெரிய ராட்ல இருந்தால் நம்ம மிஷின் பண்ணுவோம். அது அந்த ராடு பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு பிளெயினான ஒரு ராடு தான். இதிலிருந்து தான் ஷாஃப்ட்டு, இதிலிருந்து தான் நம்ம ஸ்டெப்பாக உங்களுக்கு மிஷின் பண்ணி ரோட்டர் போட்டு ரோட்டர்லேருந்து உங்களுக்கு பம்ப் டிஸ்சார்ஜ் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வரும். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்து உங்களுக்கு பாடி அதோட பார்ட்ஸ் எல்லாமே மிஷினிங் அப்படியே பார்க்கலாங்க. சரி, இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற V6 பம்போட கீழ் பாட்டமுங்க. உங்களுக்கு எல்லாமே பார்க்கும்போது கிரேடட் காஸ்டிங் தான் வரும். இப்போ லோக்கல் செராமிக் காஸ்டிங் எல்லாம் இருக்குங்க, வெயிட் கம்மியானது. இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 kgs வரும். ஆமாங்க, நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கிடைக்கும். உங்களுக்கு யூசேஜ் உங்களுக்கு 10-15 வருஷம் ஆனாலும் மோட்டர் காஸ்டிங்கில் எந்த டிஃபெக்டும் ஆகாது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வைண்டிங் ஏரியாவில் இருக்கோங்க. வைண்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக SS வரும். இந்த பாடி மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு SS. அப்போ உள்ளே வந்து காப்பர் காயில் வந்து காப்பர் வரும். நம்ம இதில் அலுமினியமே கிடையாது, எல்லாமே காப்பர் வந்துடும். காப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வரும். ஆமாங்க, ஆமாங்க. இப்போ நம்ம என்னென்னா உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்ஸாக வந்து கடைசியில் மிஷின் பண்ணி உங்களுக்கு எல்லாம் அசம்பிள் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு பம்ப் வந்து எப்படி நம்ம வந்து எல்லாம் மாட்டி மிஷின் பண்ணி மாட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒர்க்கிங் எப்படி இருக்கும் டெஸ்டிங் பண்ணி பார்ப்போங்க. உங்களுக்கு ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருக்கா, டிஸ்சார்ஜ் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படியே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆமாங்க, இப்போ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மோட்டர் எல்லாமே ஃபிட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. மோட்டர் எல்லாமே சப்மர்சபிள் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு வர்றது, இது இப்போ செட்டப்பில் இருக்கிறது. அது வந்து இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி நம்ம டிஸ்சார்ஜ் எல்லாமே செக் பண்ணுற போகிறோம். சரிங்களா, நான் ஆன் பண்ணு. ஆ, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து பார்த்துட்ருக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபோர்ஸில் இப்போ வருது. ஆனால் இப்போ எவ்வளோ மீட்டர்னா வருது? ஃபுல் ஓப்பனில் இருக்கு, இப்போ ஃபுல் ஓப்பனில் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு பம்ப் வந்து டைரக்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கேட் வால் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது டோட்டல் ஹைட்டுக்கு வந்து நம்ம செட் பண்ணுறோம், அதாவது இவ்வளோ மீட்டர் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரியலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 58 meters வந்து உங்களுக்கு இவ்வளோ டிஸ்சார்ஜ் கிடைக்கும். 58 meters வந்து உங்களுக்கு இவ்வளோ டிஸ்சார்ஜ் கிடைக்குங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சு பண்ணிக்கலாம். டெஸ்டிங் போடுறது மூலயமா, நம்ம க்ளோஸ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வரைக்கும் பம்ப் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற பம்புங்க. V6 சொல்லுவோம், அதாவது 3 phase வரக்கூடியது. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு 5 HP, உங்கள்கிட்ட 8 stage வருங்க. டெஸ்டிங் ஓகே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். எல்லாமே இப்படி ஒவ்வொரு பம்புமே நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஆமாங்க, எல்லா ஒரு பம்புமே வந்து மேனுவலாக உங்களுக்கு மிஷின் டெஸ்டிங் தான், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டுங்க. டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு வரும், டெஸ்ட் பண்ணாமல் ப்ராடக்ட் வராது. ஓகே, சரிங்களா. ஓப்பன் வெல் பம்பு எவ்வளோ HPங்க? இது வந்து 1 HP. இது ஸ்டார்டிங் வந்து 0.5 HP இருக்குங்க. இது மேக்ஸிமம் V2 stage 1 HP, 1.5 HP மேக்ஸிமம் வரும். அதுக்கப்புறமா எல்லாமே இண்டஸ்ட்ரியலுக்கு அக்ரிகல்ச்சருக்கு வரும். ஆமாங்க, இது இது என்னதுங்க ப்ரைஸ் வந்து இது உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 4000 வரும். வெளியே வாங்கினா உங்களுக்கு 5000
இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 5,500-6,000 அந்த ரேஞ்ச் வரும். உங்கள் பிராண்டடு நல்ல குவாலிட்டிலேயே வந்து 4,000 ஸ்டார்டிங்லேருந்து இருக்குங்க இருக்குங்க. அப்போது நம்ம பம்புக்கு பார்க்கும்போது இந்த 5-star ரேட்டிங் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வாரண்டி கார்டு கொடுப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ISI மென்ஷன் ஆயிரும், ப்ளஸ் 5-star ரேட்டிங்கு, எனர்ஜி சேவிங் சர்டிஃபிகேஷனு எல்லாமே உங்களுக்கு இதுலேயே மென்ஷன் ஆயிரும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன பம்பு, என்ன ஸ்டேஜு, வீஸ் என்ன கிலோ வாட் எல்லாமே உங்களுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் வந்துடுங்க. ஒன் இயர் வாரண்டி வருங்க. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு வர பம்ப்ஸுங்க. அக்ரிகல்ச்சருக்கு வந்து இப்போ ஹை டிஸ்சார்ஜ் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு 2 inch டெலிவரி இந்த மாதிரி கேட்பாங்க, அதுக்கு வந்து இந்த பம்ப்ஸ் வரும். இது வந்து மோட்டருங்க, இது வந்து பம்பு. ஆமாங்க, இது 5 HP வரும். இது ஸ்டேஜ் வந்து 8 stage 7 stage யூசேஜுக்கு அவங்களுக்கு தேவையான டெப்த்துக்கு தகுந்த மாதிரி வரும். டெப்த்துக்கு எவ்வளோ இப்போ வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லாம் 40 feet தான் இருக்கும். இப்போது அதே உங்களுக்கு உள்ளே வரும்போது மதுரை அந்த சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 feet இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹெச்பி பம்போட ஸ்டேஜ் அது மாறும். 100 piece ஏதோ ஒரு பீஸ் வந்து மேனுவலாக எரர் வரக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த சான்ஸ் அப்படி எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த 1 year ரன்னிங் பீரியட்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம அந்த பீஸில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வேறு பீஸ் கொடுக்குறோம். ஆனால் இப்போது அடுத்தது பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வீட்டு யூசேஜ் பண்ணுற போர்வெல் பம்ப்புங்க. ஓகே சரிங்களா. போர்வெல் வந்து இப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஹெச்பி ஸ்டேஜ் மாறும். இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1 HP 10 stage இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு 1,180 feet வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 7,000 வரும். வீட்டு யூசேஜுக்கு மட்டும்தான். ஆமாங்க, ஏதாவது வீட்டில் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், ஒரு 4 inch போர் போட்டிருக்காங்க அப்படின்னா இது போடலாம், உங்களுக்கு லைஃப் நல்லா கிடைக்கும். ஆமாங்க, இது நம்ம பேக்கிங்லேயே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். இதுதான் நம்ம பேக்கிங் வருங்க. பவர் டெக்குன்னு நம்ம நேம் வரும், ISI சர்டிஃபிகேஷன் நம்பரோடு இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு 5-star ரேட்டிங்கு எல்லாமே உங்களுக்கு பேக்கிங்லேயே இருக்கும். அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற ஓப்பன் வெல் பம்ப், அதாவது கிணத்துக்குள்ளே போடுற பம்புங்க. கிணத்துக்குள்ளே இப்போ ட்ரிப் இரிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா இது போடலாம். ஓகே சரிங்களா. இது வந்து உங்களுக்கு இது வந்து 5 HP. ஆமாங்க, உங்களுக்கு 2 inch டெலிவரி கிடைக்கும். இப்போ ட்ரிப் இரிகேஷன் வந்து ஒரு 4 acres இருக்குன்னா இது யூஸ் பண்ணலாம். என்ன வெயிட் வருது எனக்கு? வெயிட்டுங்களா? வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக அது ஒரு 75-80 kg வரும். கிணத்துக்குள்ளே போடுறது, அது போக உங்களுக்கு போர்லேருந்து ஒரு தொட்டி இது பண்ணி இரிகேஷனுக்காக உங்களுக்கு தொட்டி இருப்பா வச்சுருப்பாங்க, அதிலிருந்து பம்ப் பண்ணுறக்கு இது போடலாம். இரிகேஷன் மெயினாக இது வந்து ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷனு, ட்ரிப் இரிகேஷனுக்கு அதுக்கெல்லாம் மெயினாக இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். 24 hours ரன் ஆனாலும் உங்களுக்கு மோட்டர் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மேனுஃபேக்சரிங்கிட்ட சுற்றி பார்த்தோம், பம்பு என்ன ப்ரைஸிங் கொடுக்குறாங்க, ரேட்டிங் எவ்வளோ, இதுக்கு வந்து என்னென்ன கிரேட் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள், இப்போது மேனுஃபேக்சர் யூனிட்டாகவே நம்ம மக்களுடைய தாட் என்னென்னா எல்லாம் ஹோல்சேலுக்கு தான் போகும், நம்ம கைக்கு தனியாக சிங்கிள் பீஸ் தரமாட்டாங்களே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் இங்கே எப்படி இங்கே பார்க்கும்போது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்மளே டைரெக்ட் ஷோரூம் இருக்குது. ஓகே, அங்கே ஷோரூமில் இருந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ரீட்டைல் சேல்ஸ் அங்கே இருக்கும். இங்கே வந்து ஹோல்சேல் ரெண்டுமே உங்களுக்கு ஷோரூமில் இருக்கும். மெயினாக போகிற சில கஸ்டமர்ஸ் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வந்து பார்த்து நம்ம இங்கே டைரெக்ட் ஃபேக்டரிக்கு வரலாம், வந்து நம்ம எடுக்கலாம். பட் என்ன ப்ரைஸிங்கில் கிடைக்கும், ஹோல்சேலில் கிடைக்கும், ரீட்டைல் ஹோல்சேல் ப்ரைஸ் தான். நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கிடைக்கும். ரைட். ஷோரூமில் நம்ம ஹோல்சேல் வாங்கிக்கலாம். ஆமாம், ஹோல்சேல் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷோரூமில் வாங்கினாலும் இங்கே என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ் தான் கொடுப்போம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நான் எடுக்கணும் அப்படின்னும் போது எப்படி அதை பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாங்க. இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் கடை இருக்குது அங்கே எடுக்கணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லிக்கலாம். சூப்பர். இப்போது உங்கள் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன். ஓகே, லொக்கேஷன் வேணாலும் பின் பண்ணிடுறோம். சரி, ஓகே. ஸோ ஏதோ ஒரு என்கொயரிஸ் வேணாலுமே கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுக்குங்க, நம்பர் மறக்கணும் கீழே இருக்குது. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ப்ரோ.